பாளையங்கோட்டை அருகே தரவை எஃபெக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் தரவை எஃபெக்ஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆற்றல் சேமிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் சைக்கிளில் பதாகையுடன் கூடிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை சேரன் மகாதேவி ஏஎஸ்பி பிரதீப் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கல்லூரி நிர்வாக இயக்குநர் அருண்பாபு தலைமை வகித்தார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு கருத்தரங்கம் நடந்தது. மேலப்பாளையம் தமிழ்நாடு மின்சார வாரிய துணை பொறியாளர் தினேஷ் வேணு மாணவர்களுக்கு மின்சாரம் சேமிப்பு மற்றும் பயன்பாடுகள் குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினார். பேரணியானது முனீர்பழம், கருங்குளம், மேலப்பாளையம், குலவணிகர்புரம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் வழியாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. மாணவர்கள் 100 பேர் பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரி முதல்வர் ரூபஸ், நிர்வாக அலுவலர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த ஜென்ரல் பப்ளிக் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும், எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்ணுறது, நம்ம எவ்வளோ ஃபாசில் ஃபியூயல்ஸ், நம்ம பெட்ரோல் டீசல் ரொம்ப நாளைக்கு நிலச்சிருக்க போகிறதில்ல. ஸோ அதை எப்படி நம்ம கம்மி பண்ணணும்னா அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லைக் சைக்கிள் அதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறது தான் வந்து ஃபியூச்சரில் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் இன் கிரேட் ஸ்டெப். ஸோ அவரும் வந்து சைக்கிள்லே வந்திருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு அது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். அவர் இப்போது நம்ம வந்து பைக்கில் வர்றது இப்போ நியர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ அதை ஒரு ஒரு மாடலாக எடுத்து அவர் பண்ணுறது வந்து நான் அவரை பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். விஷயம் கரண்ட் பில் கட்ட வரும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வராங்க, எனக்கு நான் வந்து எரிக்கிறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை, எனக்கு அதிகமாக கரண்ட் பில் வருதுன்னு. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஈபியில் வந்து ஸ்லாப் ரேட் வச்சுருக்காங்க. 100 யூனிட்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்லாபு, 200 வரைக்கும் ஒரு ஸ்லாபு, அப் டு 500 மேலே போயிடுச்சு அப்படின்னா 501 கூட உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்து எக்ஸஸ் ஆகுது. அந்த 500 ரூபாய் 500 யூனிட்டுக்குள்ள கன்சப்ஷன் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 800 ரூபா இதுதான் இது இவ்வளோ அமௌண்ட் தான் வரும். அதே நீங்கள் 510 போயிட்டுனா 1600 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளோட கன்சப்ஷன் பேஸ் பண்ணி தான், அது கன்சப்ஷனும் நம்ம உபயோகப்படுத்த பரவாயில்ல, உபயோகப்படுத்தப்படாத அன்பிளக் பண்ணாத ஏசி டிவி சந்திக்க சொல்கிறோம்ல, இதுதான் காரணம். அதனால் எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. நம்மளோட எல்லா லைஃப்பும் நம்மளோட பேரண்ட்ஸோட கஷ்டம், நம்மளோட கஷ்டம் இல்லாமல் காசு எல்லாமே வந்து ஒரு அடிப்படை மனுஷனுக்கு. இதையெல்லாம் வந்து நல்லவழியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்தை தெரிவித்து வாய்ப்பளித்த ஸ்காட் குரூப் இன்ஸ்டியூஷனுக்கு நன்றி தெரிவித்து உடைய பெரிய நன்றி, வணக்கம்.
ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி எனர்ஜி கன்சர்வேஷன் டே நம்ம எஃபெக்ஸ் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு சைக்கிள் ரேலி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேலி மூலமாக வந்து மக்களுக்கு நம்ம எனர்ஜி எப்படி கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக இந்த ரேலி இங்கிருந்து முனீர் பள்ளத்துலேருந்து நம்ம டிபிஓ போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் சிட்டி லிமிட் வரைக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-100 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இது மூலமாக சைக்கிளில் போகிறதுனால மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக பண்ண இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு சைக்கிளில் போய் எப்படி ஒரு நம்ம நார்மலாக பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர புகை எப்படி நம்ம குளோபல் வார்மிங் ஏற்படுத்துதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக பார்க்குறேன் சைக்கிள். ஸோ மக்கள் வந்து அதிக அளவில் இதை பயன்படுத்தி ஒரு பக்கத்தில் நியர்பை போகிற பிளேசஸுக்கு வந்து நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணலாம். இனி நம்ம பிளானட் வந்து இனி ஒரு சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த அறிவுரையை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி. தேங்க்ஸ்.